இந்த தலைமுறைக்கு போன தலைமுறைக்காரங்க செய்ய வேண்டியது, அப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு, நம்மளோட பண்பாடு எப்படி இருந்துச்சு, நம்மளோட பழக்க வழக்கம், பொருளாதார பலம், சூழல் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி தான் சொல்லணும். அதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கோம். அந்த காலத்துலன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அவங்கள இப்போ பூம்பர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் அதை நிப்பாட்டிட்டாங்க, இந்த காலத்தோடு செட் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எப்பயோ நடந்த பழைய கிரைமாக இருக்கட்டும், கிரிமினல் எதாவது சிவில் சீட்டிங் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாத்துறது, அந்த மாதிரி வன்முறையான விஷயங்கள், இதெல்லாம் வந்து பழைய விஷயங்களை தோண்டி துருவி போடுறாங்க இன்ட்ரெஸ்டிங்குக்காண்டி. அது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த தலைமுறை எந்த அளவுக்கு பாதிக்குன்ற அறிவே இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் வந்து ஒரு விறுவிறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு நாலு பண்ணாடைக்கு வந்து உக்காந்துக்கிறதுங்க, எல்லாம் சரி. ஆன்டின்னு பேர் வைக்கிறீங்க. இப்போ ஜெயலட்சுமின்னு ஒருத்தவங்க இருந்தது எனக்கும் தெரியும், அவங்க நிறையா கல்யாணம் பண்ணாங்க, அந்த விஷயம் தெரியும். காவல்துறையில் இருந்தவங்களே அவங்க வந்து லபக் பண்ணாங்கன்னா தெரியும். அது முடிஞ்சு போன எல்லோரும் கிட்டத்தட்ட மறந்து போன நியூஸை திருப்பி உட்காந்து ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், தமிழ் வேந்தனா. அவன் என்னவா இருந்தான் தெரில, ஏதாவது பத்திரிக்கையில் ஈ ஓடிட்டு உட்காந்துருந்தானா என்னன்னு தெரில, அது நமக்கு தேவையில்லை. அவன் சொன்ன அந்த வார்த்தை ஆன்டிஸ், ஆன்டி அப்படின்ற பார்த்திங்களா, அவனே வந்து கிட்டத்தட்ட 60 வயசுக்கார மாதிரி இருக்கான். அவன் உட்காந்து ஆன்டின்னா அவனை அங்கிள் தானே. இந்த தலைப்பு வைக்கிறத முதல்ல விடுங்க, ஆன்டின்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சர்வசர்ம நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதுக்கு யாருன்னா கோர்ட்டுக்கு போகணும். யாராவது பெண் வக்கீல்கள் இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணி இதை ஒரு கோர்ட்டுக்கு கேஸாக மாற்றுங்க. ஆன்டின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எப்படி கற்பழிப்புன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, பாலியல் பலாத்காரம் கொண்டு வரணும், பாலியல் வன்முறைன்னு கொண்டு வரணும் மாற்றினாங்களோ, அதே மாதிரி ஆன்டின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இளம்பெண், பேரிளம்பெண் இதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பெண் வழக்கறிஞர்களாவது முயற்சி பண்ணுங்களேன். இருக்கீங்களா, நிறைய பேர் பெண்கள் வழக்கறிஞராக இருக்கீங்களே, இதை ஒரு பொதுநல வழக்காக எடுத்து பண்ணுங்கள், இது தீரவே மாட்டேங்குது. இவங்க பேர் சிவகாசி ஜெயலட்சுமி. 2004 இவங்களை பற்றி எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. காவல்துறையில் வேலை பார்க்குறத இவங்க போய் சொல்லியிருந்திருக்காங்க. நிறையா உயர் காவல் அதிகாரிகளை தன்வசப்படுத்தியிருக்காங்க. எல்லார்ட்டையும் பணம் பறிக்கிறது இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. அப்போ எல்லோரும் சந்தோஷந்தான் பட்டிருக்கோம், ஏன்னா நிறைய ஆண்கள் இப்போ எத்தனையோ பெண்களை ஏமாத்துறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட ரேப் பண்ணி கொலை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, சைக்கோ கில்லர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்கள் தான் அதிகபட்சமாக அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது, யாரோ ஒரு பொண்ணு இப்படி செய்யும்போது நாங்கள்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த நேரம். அந்த மாதிரியான விஷயம் வெளியே வரும்போது இன்றைக்கி உட்காந்து இதை விகாரமாக பேசிகிட்டு இருக்காங்க. வெறுமனே செக்ஸுவல் மேட்டர் அதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த கேஸ், எல்லா கேஸும் நடந்துச்சு, அதுக்குரிய தண்டனை இவங்க பெற்று அதை அனுபவிச்சிட்டாங்க தண்டனையை. 2019 ஏதோ ஒரு நிதி நிறுவனத்தில் எல்பின்னு சொல்கிறாங்க, அந்த நிதி நிறுவனத்தில் இவங்களும் இவங்க சொந்தக்காரங்களும் பணம் போட்டிருக்காங்க. அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியல, சொந்தக்காரங்க நச்சரிச்சிருக்காங்க. அதுக்காண்டி அந்த நிறுவனத்து வாசலில் போய் இவங்க போராடி இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணுறதை காட்டாமல் அந்த பலசை வந்து கொட்டுறாங்க பாருங்களேன். செப்டிக் டேங்கில் இருந்து அள்ளி போடுற மாதிரி வேலையை பண்ணுறானுங்கன்னா இதெல்லாம் என்ன புத்தின்னு சொல்லுங்கள். லிவிங் டுகெதரில் இப்போ இந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு பொண்ணை ஒரு பையன் கொலை பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து காட்டு பக்கம் போய் இது டெய்லி டெய்லி போய் நாய்க்கு போட்டு அந்த இதை காலி பண்ணால் கொஞ்சோண்டு பீஸ் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. பாலியல் வன்புணர்வு பண்ணி நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. ஹாசினின்னு நினைக்கிற அந்த குழந்தை பேர் எனக்கு மறந்து போச்சு. அங்கே அந்த அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில். அக்கா வீட்டுக்கு வந்தவன் வந்து அந்த குழந்தைய கவனித்து அது கூட பழகி அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி கொண்டு போய் ரயில்வே ட்ராக்கில் வச்சு பாதி எரிந்த நிலையில் விட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறாங்க, தப்பிச்சு வீட்டில் இருக்கான். அம்மா வந்து தள்ளி விடுறான். யதார்த்தமாக கொண்டானா என்ன நடந்துச்சு, அம்மாவும் கடைசியில் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகள்லாம் இருக்காங்க. ஒரு பெண்களை வந்து பாலியல் வன்முறை பண்ணுற எவ்வளோ குற்றவாளிகள் அப்படியே மறக்கடிச்சிடறாங்க. எந்த ஆம்பளையாவது திருப்பி பேசுகிறாங்களா பார்த்தீங்களா. இங்கே பெண்கள் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை அப்படியே மிகைப்படுத்து.